தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தமிழ்நாட்டில் பல கூட்டணிகளில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது குறிப்பாக திமுக கூட்டணியிலையும் அதிமுக கூட்டணியிலையும் அதற்கான எல்லாம் அமைச்சு பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணிகளில் யார் யார் எந்தெந்த தொகுதியை குறி வச்சுருக்கா எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்காக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி திமுகவுடைய பொதுச் செயலாளர் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசுகிறப்ப பத்திரிகையாளர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலை காங்கிரஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அதே நேரத்தில் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் இணைந்து போட்டியிடக்கூடிய த கட்சிகள் எல்லாம் தங்களுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை எப்போ கூப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப தயாராகவே இருக்கிறாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாநில செயலாளர் முத்தரசன் வந்து இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுறப்ப நீங்க எந்த எத்தனை தொகுதி கேட்க போறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப நாங்க நாற்பது தொகுதியிலையுமே போட்டியிட விரும்புவோம் அப்படின்னு ஒரு க கலாய்க்கிற டோன்ல சொல்லிட்டு போயிருக்காரு ஆனா இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இப்படி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்து போட்டியிட்டு இரண்டு இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இந்த கட்சிகள் எல்லாமே இந்த முறை கூடுதலாக இடங்களை கேட்கணும் அப்படிங்குறதில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க தங்களுடைய பேச்சுவார்த்தையே அவங்க வந்து இருந்து தான் துவங்கணும் அப்படின்லாம் விரும்புகிறாங்க அப்படியா அப்படி தொடங்கினா தான் மூணு சீட்டாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாகப்பட்டினம் தனி செல்வராஜும் திருப்பூர் தொகுதியிலிருந்து சுப்பராயன் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க கூடுதலாக இன்னொரு தொகுதியை கேட்கணும் அப்படிங்கிறதுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெளிவாகவே இருக்காங்க இதற்கு முன்னாடி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தென்காசியிலிருந்து ஒரு எம்பி இருந்துருக்கிறாரு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மக்களவை தொகுதி ஒரு மாநிலங்களவை அப்படிங்கிற ரேஷியோவில் தொகுதியை வாங்கி கொண்டு போட்டியிட்ட மதிமுக இந்த முறையும் கூடுதலாக இடங்களை வாங்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க கடந்த முறை ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் அந்த கட்சியுடைய மூத்த தலைவர் கணேசமூர்த்தி போட்டியிட்டு வெற்றி பெற்றார் கட்சியுடைய பொதுச்செயலாளர் வைகோ ராஜசபாவுக்கு அனுப்பப்பட்டார் இந்த முறை வைகோவுடைய மகன் துரை வைகோ போட்டியிடுவார் அப்படிங்கிறது சொல்லப்படுது கடந்த முறையே ஒரே ஒரு மக்களவை தொகுதி தான் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த முறையும் அதே தான் கொடுக்கப்படும் அப்படி ஒரு தொகுதி கொடுக்கப்பட்டால் அது துறை வைக்கோவுக்கு கொடுக்கும் போது கணேச மூர்த்திக்கு அதில் மனக்கசம் போடுறதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்திகளும் ஊடகங்கள்லேயும் அரசியல் விமர்சகர்களாலையும் பேசப்படுது துறை வைக்கோ வந்து விருதுநகர் அல்லது திருச்சி தொகுதியில் போட்டியிடணும்னு எங்கள் கட்சியுடைய தொண்டர்கள்லாம் விரும்புகிறாங்க அப்படிங்கிற செய்தியையும் சொல்லியிருக்காரு ஏற்கனவே இரண்டு முறை விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு மாணிக்க தாகூர் அவர் சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய விருதுநகரை அவரும் குறிவைச்சு வேலை பார்க்குறாரு ஒருவேளை அது துறை வைக்கோவுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா இவர் வந்து மதுரையில் போட்டியிடலாம் அப்படிங்கிறதுக்காக தாகூர் மதுரையை காங்கிரஸ்க்கு கேட்டு முயற்சி பண்ணுறதாகவும் சொல்லப்படுது ஆனால் மதுரையில் ஏற்கனவே சிபிஎம் வந்து வெற்றி பெற்றிருக்கு சு வெங்கடேசன் வந்து அங்கே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு தொகுதிகள் அதாவது கோவை மற்றும் மதுரை இரண்டு தொகுதிகளை பெற்று போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த முறை கூடுதலாக ஒரு தொகுதியை பெறணும் அப்படிங்கிறத வந்து அழுத்தமாக முன்வைக்கிறாங்க ஆனால் இவங்க எல்லாருக்குமே ஒரு தொகுதி அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் திமுக தன்னுடைய பேச்சுவார்த்தையே ஆரம்பிக்கும் பத்து இடங்களில் போட்டிக்கிட்டு ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸுக்கே ஆறு தொகுதியா ஏழு தொகுதியா அப்படிங்கிற இடத்துல தான் பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இவர் அவர்களுக்கு மூணு மூணு தொகுதிகள் ஒதுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி அதிகமாக இருக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால இதில் வெற்றி பெறுவதற்கு இன்னும் அதிகமாக முனைப்பெடுக்க வேண்டியது இருக்கும் அதனால் திமுகவே அதிக இடங்களில் போட்டியிடணும் அப்போனா அதுதான் அதிக அளவில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது திமுகவுடைய கணக்காக இருக்குது அப்படிங்கிறதும் அரசியல் விமர்சகர்களால் சொல்லப்படுது போன முறை இந்த கூட்டணியில் இருந்து போட்டிக்கிட்டதில் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பாரிவேந்தர் மட்டும் ஐஜேகே கட்சி மட்டும்தான் இந்த கூட்டணியை விட்டு வெளியே போயிருக்கு அதனால் இந்த கூட்டணிக்குள்ளே புதிதாக கூடுதலாக இடங்கள் எதுவுமே இல்லை கடந்த முறை வெற்றி பெற்ற அதே தொகுதிகளை தாண்டி கூடுதலான இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா திமுகவுடைய ச நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிடும் அப்படி குறையும் பட்சத்தில் ஒன்றிய ஒன்றிய அளவில் அடுத்த அமையக்கூடிய ஆட்சியில் தங்களுக்கான முக்கியத்துவம் இருக்காது அப்படிங்கிறது தான் திமுகவுடைய முக்கியமான கணக்கு இதில் கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதிகளை தாண்டி புதிய தொகுதிகளையும் பல கட்சிகளும் கேட்குறாங்க காங்கிரஸில் நாம் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த முறை சேலத்தில் வந்து திமுக போட்டிட்டு பார்த்திபன் வெற்றி பெற்றார் ஆனால் இந்த முறை அங்கே கே வி தங்கபாலு அவருக்கோ அல்லது அவரது மகனுக்கு அங்கே ஒரு எம்பிசியத்தை கேட்டு காங்கிரஸில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது காங்கிரஸுடைய வாரும் தலைவராக இருக்கக்கூடிய சசிகாந்த் செந்தில் அல்லது இன்னொரு தலைவர் வந்து தென்காசி தொகுதியில் போட்டிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ரொம்ப பாதுகாப்பான தொகுதியாக திமுக கூட்டணிக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்று தென்காசி தொகுதி அங்கே ஏற்கனவே தென்காசியோட சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் இருக்குது அந்த தொகுதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கடையநல்லூர் சங்கரங்கோயில் புளியங்குடி இந்த பகுதிகளில் இஸ்லாமியர்களுடைய வாக்கு அதிகமாக இருக்குது அதே மாதிரி மதிமுகவுடைய ஒரு எம்எல்ஏ அங்கே வெற்றி பெற்றிருக்காரு அந்த பகுதிகளில் அந்த கட்சிக்கும் வாக்குகள் அதிகமாக இருக்குது இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த தொகுதி மிகவும் பாதுகாப்பான தொகுதி கண்டிப்பாக வெற்றி பெற்ற கூடிய ஒரு தொகுதியாக காங்கிரஸ்காரங்க நினைக்கிறதாகவும் சொல்லப்படுது அங்கே பாரதிய ஜனதா கூட்டணி அல்லது அதிமுக கூட்டணி ரெண்டில் ஏதோ ஒரு கூட்டணியில் இருந்து கிருஷ்ணசாமி போட்டியிடுவார் புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி அங்கே போட்டியிடக்கூடிய பட்சத்தில் அங்கே வந்து போட்டி கடுமையாக இருக்கும் அப்படி கடுமையாக இருந்தாலுமே அங்கே வெற்றி பெறுறது ரொம்ப எளிதாக இருக்கும் அப்படின்னும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து கணக்கு போடுறாங்க ஏற்கனவே அங்கே எம்பியாக இருக்கக்கூடிய தனுஷ்குமார் அதே தொகுதியை கேட்டு அங்கே குள்ள முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது கடந்த முறை அங்கே மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கிற பொழுது ஏற்பட்ட முரண்பாடுகள் அதில் வந்து தனுஷ்குமாருக்கு ஏற்கனவே வருத்தம் எடுக்கிறதுனால இந்த முறை அதை சரி கட்டுறதுக்காக இந்த தொகுதி அவருக்கே கொடுக்கப்படும் அப்படிங்கிறதும் பல பத்திரிகைகளில் அரசியல் செய்திகளாக எழுதப்படுது அதே மாதிரி கோயமுத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் பா கோயமுத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையே போட்டியிடக்கூடும் ஏற்கனவே அங்கே கோயமுத்தூரில் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வலுவான பேஸ் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கட்சி ரீதியாக அமைப்பு ரீதியாகவே பாஜக வந்து வலுவாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் அண்ணாமலையை எதிர்கொள்ளணும் அப்படின்னா நேரடியாகவே திமுகவோ இல்லை இன்னொரு வலுவான தலைவரோ போட்டியிடணும் அப்படிங்கிறதும் திமுகவுடைய தேர்தல் கணக்குகளில் முக்கியமானதாக பார்க்கப்படுது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முழுமையாக வெற்றி பெற்றாலுமே சட்டமன்ற தேர்தலில் பல இடங்களில் அதுவும் குறிப்பாக கொங்கு பகுதிகளில் கோயமுத்தூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி பகுதிகளில் அடைந்த தோல்வியை இந்த முறை சரி கட்டிடணும் அப்படிங்கிறது திமுகவுடைய மிக முக்கியமான முனைப்பாக இருக்குது அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் வந்து பார்த்தா போன முறை அந்த சட்டமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் வந்து அதிமுக கூட்டணி வெற்றி பெறதுக்கு காரணமாக அதுவும் குறிப்பாக இந்த சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த தொகுதிகளில் வெற்றி பெறதுக்கு அவங்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இருந்த கூட்டணி மிக மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில் பெரிய அளவில் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுறதுக்கே அதுதான் காரணம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்படுது அங்கே வந்து எடப்பாடி மேட்டூர் மற்றும் சேலம் பகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வலுவான வாக்கு வங்கி இப்போவும் அங்கே இருக்குது அதே மாதிரி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உள்ள வந்து அன்புமணி ராமதாஸ் ரெண்டாயிரத்தி பதினாலில் வெற்றி பெற்றாரு அங்கே வந்து இப்போவும் பெண்ணகரம்ல வந்து ஜிகே மணி எம்எல்ஏவாக இருக்கிறாரு அவங்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது அதிமுகவுடைய இணைகிற பட்சத்தில் அது ஒரு வலுவானதாக இருக்கும் அதை எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய தலைவர்களை வேட்பாளர்களாக நிறுத்தணும் அப்படின்னு திமுக முயற்சி பண்ணுறாங்க தருமபுரியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுலேயும் அமமுகவுலேயும் முக்கிய பொறுப்பில் இருந்த பழனியப்பன் வந்து அந்த தொகுதியைக்கு போட்டியிடுவாரு சிட்டிங் எம்பிஆருக்கு செந்தில்குமாருக்கு உட்கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு இருக்கிறதுனால பழனியப்பன் போட்டி போட்டிக்கிட்டால் அந்த தொகுதி வெற்றி பெற அந்த தொகுதியில் கண்டிப்பாக திமுக வெற்றி பெறும் அப்படின்னும் திமுகவுடைய கூட்டணி கணக்குகளில் இருக்கிற செய்திகள் குறித்தெல்லாம் பேசுகிறாங்க இன்னும் அதிமுகவுடைய யாருமே கூட்டணி பேசாத இந்த கால கட்டத்திலேயே பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலுவான கூட்டணி அமைச்சு இரண்டு இரண்டாவது இடத்தை இங்கே அடைஞ்சிடணும் அதிமுக தன்னோட கூட்டணிக்கு வரலை அப்படின்னா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் பாட்டாளி மக்கள் கட்சி ஐஜேகே தேமுதிக ஏசி சண்முகம் புதிய தமிழகம் ஜான் பாண்டியன் தேவநாதன் யாதவ் இப்படி சின்ன சின்ன கட்சிகள் ஜாதி கட்சிகள் இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சி ஒரு வலுவான கூட்டணி அமைச்சு எப்படியாவது இரண்டாவது இடத்தை வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல தொகுதிகளில் அடையணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப மும்மரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மொத்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் இதுவரைக்கும் யாருமே கூட்டணி பேசலை அப்படின்னாலும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் தாங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதிகளை விட கூடுதலாக ஒவ்வொரு இடங்களில் பெறுகிற முனைப்பில் இருக்காங்க த திமுக ஒரு தொகுதி தான் கொடுக்க போகிற மு முனைப்பில் இருக்காங்க இந்த முரண்பாட்டில் இந்த கட்சிகள் எல்லாம் நம்மளோட வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி கூட்டணிக்கு வந்தால் எல்லாருக்குமே அஞ்சு சீட்டுகளை வரைக்கும் அதிமுக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிற செய்தி செய்திகளெல்லாம் கசிய விடுறாங்க அதனால தான் இந்த கட்சிகளுக்கு இடையிலேயே முரண்பாடு இருக்குது காங்கிரஸ் கட்சிக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகாது இரண்டு கம்யூனிஸ்ட்களுக்குமே அவங்களுக்குள்ள ஆகாது இது ஒரு பொருந்தா கூட்டணி அப்படின்னு ஜெயக்குமார் வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கான காரணம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாருக்கும் தொகுதி பங்கீடுல மன வருத்தம் ஏற்பட்டுச்சுன்னா கூடுதலான இடங்களை கொடுத்து அவங்களை இந்த அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வர்றது அப்படி இல்லை அப்படின்னா அதிமுக வந்து கூடுதலான இடங்கள் கொடுக்க தயாராக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை காரணமாக வச்சே இந்த கூட்டணி கட்சிகள் அதிக இடங்களில் போட்டிக்கிட்டால் அதில் எதிலையாவது நாம் வந்து வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் நேரடியாக திமுகவை எதிர்த்து போட்டிக்கிறத விட கூட்டணி கட்சிகளோட எதிர்த்து போட்டி அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஒரு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் கணக்குகள் எல்லாம் அதிமுகவுக்கு இருக்கிறதாகவும் அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் சொல்கிறாங்க மேலும் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான அடுத்தடுத்த அப்டேட்கள் கூட்டணி கட்சிகளில் எந்த தொகுதியை யார் யார் கைப்பற்றுகிறார்கள் யார் வேட்பாளராக போகிறார்கள் அப்படிங்கிறது குறித்தும் கட்சிகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் குறித்தும் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமான செய்திகளை பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி